இந்த டைப் ஒன்றுங்கிறது பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே பிறவியிலேயே இன்சுலின் வந்து சுரக்காமல் இருக்குது, பேங்கிரியாஸில் வந்து இன்சுலின் சுரக்காமல் இருக்கிறது. இந்த டைப் டூ டயபெட்டிக்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இன்சுலின் சுரக்கும், ஆனால் அதை வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து அது ஏற்றுக்கிறாரு. நீங்கள் வந்து என்னட்ட நாடி பரிசோதனை பண்ணி உடத்தில் டச் வச்சுக்கணும், அல்லது ஒரே ஒரு ஊசி அதை போட்டுட்டு நான் சொல்கிற உணவு முறைகளில் நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்கன்னா 30 நாளில் நார்மல் பண்ணி காட்டுறேன். இந்த சர்க்கரை நோயாளிக்கு வந்து நான் உணவு முறை சொன்னேன் இல்லையா, அந்த உணவு முறையும் மாடிஃபை பண்ணிவிட்டு இந்த நான் சொல்கிறத வந்து இந்த உடற்பயிற்சியை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். சக்கரை வியாதி நீங்கள் அளந்துக்கிட்டே வரலாம், நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டே வரலாம், அப்படியே குறைஞ்சிட்டே வரும். இங்கே பாருங்கள், இந்த கையை வந்து இப்படி வச்சுக்கணும், ஓகேயா? இந்த இதில் வச்சுட்டு இந்த இடத்துல இந்த தொடையுடைய மத்தியில் வந்து இந்த விரல் படுற அந்த படுற மாதிரி வச்சுட்டு மூச்சை உள்ளே எழுத்துக்கணும். மூச்சை உள்ளே எழுத்துட்டேன், மெதுவாக எக்ஸ்கேலிங். கழுத்து கஃபே தமிழ் நேயர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் சர்க்கரை வியாதி. 20 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்போம், ஓகேவா? இப்போ என்ன கேட்டிங்கன்னா எத்தனை மொபைல் வச்சுருக்கோம், எத்தனை நம்பர் வச்சுருக்கோம் கேட்குறோம். அந்தளவுக்கு நம்ம வந்து வளர்ச்சி இருக்குது. அதே போல் முன்னாடியில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வியாதி யாருக்காச்சும் தான் இருக்கும், இப்போ பார்த்தா யாரை பார்த்தாலும் உங்களுக்கு சர்க்கரை எவ்வளோ இருக்குது அப்படி கேட்குற அளவுக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு சர்க்கரை வியாதி வந்துருக்கு. இது எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் தான் இது மிக முக்கியமான காரணம். இப்போ இந்த சர்க்கரை நோயாளிகளை வந்து 2 வகையாக பிரிக்கலாம், டைப் 1 டயபெட்டிக், டைப் 2 டயபெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம், அடுத்து கெஸ்டேஷனல் டயபெட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைப் 1ங்கிறது பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே பிறவியிலேயே இன்சுலின் வந்து சுரக்காமல் இருக்குது, பேங்கிரியாஸில் வந்து இன்சுலின் சுரக்காமல் இருக்கிறது, சுரக்காமல் இருக்கிறது அதனால் அது கொஞ்சமாக சுரக்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து டைப் 1 டயபெட்டிக்னு சொல்கிறோம். இந்த டைப் 2 டயபெட்டிக்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இன்சுலின் சுரக்கும், ஆனால் அதை வந்து நம்ம சிஸ்டத்தில் வந்து அது ஏற்றுக்கிறாது. ஏன் எடுத்துக்கிறான்னு சொன்னால் நம்ம உடம்புக்கு வந்து ஒரு பயங்கரமான ஸ்கேனர் மிஷின் இது. உங்களுக்கு வந்து அல்வா சாப்பிட்றோம், சாப்பிட்டா எப்படி இருக்கும் உடம்பு, அப்படியே ஜாலியாக எடுத்துக்கிறது இல்லையா? அதே ஒரு வேப்பங்காயை கொடுத்தோம்னா திப்பிடுறோம் இல்லையா? அப்போ அது மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயத்தை வந்து வெளியில் தள்ளிடும். இப்போ நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக மாறணும், அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அதில் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். அடுத்து வந்து குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக பார்த்து நம்ம லீவரில் சேமிச்சு வைக்கும். 3வது வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம உடம்புல வந்து வச்சுக்கிறோம். இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டம் சரியாக ஒர்க் பண்ணலன்னு சொன்னால் சாப்பிட்ற உணவில் இருக்க குளுக்கோஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண மாட்டேங்குது, அல்லது கிளைக்கோஜனை மாற்ற மாட்டேங்குது, அல்லது ஃபேட்டாக கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது சொன்னால் இந்த குளுக்கோஸ் வந்து நம்ம ரத்தத்தில் கலந்துடும். எப்படி கலக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நல்ல தரமற்ற குளுக்கோஸ் நம்ம எடுத்துக்கிறப்ப நம்ம செல்கள் உள்வாங்காது, உள்வாங்காமல் இருக்கிற குளுக்கோஸ் வந்து நிராகரிக்கும், அது வேண்டாம்னு சொல்லிடும். அந்த நிராகரிக்கிற அந்த குளுக்கோஸ் தான் ரத்தத்தில் வந்து கலந்துருது. அடுத்து வந்து சிலது யூரின்லேயும் வந்து கலந்துடும். அப்போ அவங்களுக்கு பார்த்து ரத்தத்தில் கலந்துருது, ரத்தத்தில் கலந்து என்ன ஆகும்னு சொன்னால் அப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணுறப்ப, பிளட் டெஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் சக்கரை நோயாளி என்று உங்களுக்கு முத்திரை குத்தப்படும். இந்த யூரின் போனீங்கன்னா இந்த நிராகரிக்கப்பட்ட குளுக்கோஸ் வந்து யூரினரி பிளாடருக்கு போயிடும். எப்போவுமே யூரினரி பிளாடர் கெட்ட ஒரு ஐட்டத்தை வச்சிருக்காது, கெட்ட ஒரு பொருளை வச்சிருக்காது, அதுக்காக தான் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இந்த குளுக்கோஸை வந்து இது நிராகரிக்குது, நம்ம உடம்பு நிராகரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குளுக்கோஸ் தரமற்ற குளுக்கோஸ். அந்த தரமற்ற குளுக்கோஸ் எப்போ உருவாகும் சொன்னால் நீங்கள் சாப்பிட்ற உணவு நல்ல உணவு கிடையாது. எப்படி அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயத்தில் வந்து நெல் வருது இல்லை, அந்த நெல்லை ஒரு பெரிய அண்டா இருக்கும் அதில் போட்டு அவிச்சிட்டு ரைஸ் மில்லுக்கு போயிட்டு அங்கே வந்து அந்த ரைஸ் மில்லில் வந்து ஆட்டி அந்த அரிசியை கொண்டு வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம். ஸோ இதுக்கும் இப்போ வாங்குற பையரிசிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் இந்த பையரிசி இருக்கு இல்லையா, இந்த பையரிசி வந்து பட்டை தீட்டப்பட்ட அரிசி. அதாவது அதை என்ன பண்ணுவாங்கனாக்கா அதை வந்து தீட்டுவாங்க, தீட்டுவோன்னு சொன்னாக்கா அதை பாலிஷ் பண்ணுவாங்க. அப்படி பாலிஷ் பண்ணுறப்ப அந்த அரிசியுடைய மேலே இருக்கிற கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், கோபால்ட் போன்ற சிறிதளவே இருக்கிற பெரிதும் தேவைப்படுகிற அந்த உயிர் வேதிப்பொருட்கள்லாம் அழிஞ்சு போயிடும். இப்போ பார்த்தீங்களா மில்லு ஆட்டி வரும் அல்லது கை குத்தல் அரிசி இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த கால்சியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், கோபால்ட் போன்ற உயிர் செலினியம் போன்ற உயிர் வேதிப்பொருட்கள்லாம் அதில் அரிசியிலே இருக்கும். அந்த அரிசியில் இருக்கிற அந்த பொருட்கள் தான் நம்மளை என்ன பண்ணுது, ரெகுலேட் தி சிஸ்டம். நம்ம சிஸ்டத்தை வந்து ரெகுலேட் பண்ணும். நம்ம வந்து ஒரு பெரிய டிராஃபிக்கில் போகிறோம், ஒரே ஒரு டிராஃபிக் போலீஸ் தான் இருக்கார், அவர் எத்தனை பேரை ஒதுக்கி விடுறாரு. அது மாதிரி இந்த சிறிதளவே தேவைப்படுகிற இருக்கிற அந்த கால்சியம், மெக்னீசியம் போன்ற உயிர் வேதி பொருட்கள் தான் என்ன பண்ணணும், அதை வந்து ஒழுங்குபடுத்தி நம்ம சிஸ்டத்தில் வந்து ஒழுங்குபடுத்தும். ஸோ இதில் இந்த நிராகரிக்கப்பட்ட குளுக்கோஸ் சொன்னலையா, அந்த நிராகரிக்கப்பட்ட குளுக்கோஸ் வந்துட்டு ரத்தத்தில் கலந்துட்டு தான் என்ன பண்ணணும், டயபெடிக்னு சொல்கிறோம். நம்முடைய செல்கள் வந்து குளுக்கோஸ் வந்து உள்வாங்கன்னு சொன்னால் நல்ல குளுக்கோஸை எடுத்துக்கணும். அது நல்ல குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கையாக விதைக்கப்பட்ட, இயற்கையாக மில்லில் அரைக்கப்பட்ட
அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களுக்கு சர்க்கரை வியாதி வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. இல்லை எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்போ மில்லே கிடையாது, ரைஸ் மில்லே கிடையாது, எல்லாம் மூடிட்டான், எல்லாம் மண்டம் வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னீங்கன்னா கார்போஹைட்ரேட் சாப்பிடக்கூடாது. அப்போ அரிசி அரிசி உள்ள பொருட்கள் சாப்பிடக்கூடாது, கோதுமை கோதுமை உள்ள பொருட்கள் அதையும் சாப்பிடக்கூடாது. இல்லையே கோதுமை சாப்பிடணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் நார்த்துக்கு போனீங்கன்னா வடநாட்டு டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் சப்பாத்திலாம் செய்யக்கூடாது, சோறு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து சோறு பிடிக்காது, சப்பாத்தி தான் பிடிக்கும். அதை நிறுத்திட்டீங்கன்னா சோறு தான் சாப்பிடணும் என்ன பண்ணுவாங்க, இயற்கையாக கொஞ்சமாக சாப்பிட்டுவாங்க. அதுக்காக தான் நம்ம உள்ள டாக்டர் சொல்கிறாங்க நீ சோறு தங்காதீங்க சப்பாத்தி சாப்பிடுங்க, அப்போ சப்பாத்தி கோதுமை பொருள் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்டுலேயுமே குளுக்கோஸ் தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா அது ரெண்டுமே விட்டுருங்க, இடம் தான் சாப்பிட்றது அப்படின்னு சொன்னால் பச்சை காய்கறிகளை குக் பண்ணி சாப்பிடுங்க, மட்டன் சாப்பிடுங்க, ஃபிஷ் சாப்பிடுங்க, சிக்கன் சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஒரே மாதம் 30 நாள் 30 டேஸில் நீங்கள் எவ்வளவு சர்க்கரை இருந்தாலும் உங்களை 30 நாளில் நார்மல் பண்ணி காட்டுறேன்னா நீங்கள் வந்து என்னட்ட நாடி பரிசோதனை பண்ணி உடத்தில் டச் வச்சுக்கணும், அல்லது ஒரே ஒரு ஊசி அதை போட்டுட்டு நான் சொல்கிற உணவு முறைகளில் நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்கன்னா 30 நாளில் நார்மல் பண்ணி காட்டுறேன். ஒரு பேஷண்ட் வந்தாங்க, அவங்களுக்கு அடுத்த 220 சம்திங் லைத்துட்டு வந்தவங்க என்ன பண்ணேன், நீல் பண்ணி நான் இந்த சாப்பிட தான் சாப்பிட எழுதி கொடுத்தேன், அவங்க சாப்பிட்டு வந்தாங்க. திரும்பி பார்த்தீங்கன்னா 30 நாள் நார்மல் வந்துருச்சு. நார்மல் வந்தோடனே பயங்கர சந்தோஷம், ஒரு சர்க்கரை நோயாளியை வந்து நார்மல் கொண்டு வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம், நார்மல் வந்துச்சு, அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேற வியாதிக்காக 1.5 வருஷம் கழிச்சு வந்தார். நான் கேட்டேன் எப்படி உங்கள் மிஸ்ஸஸ் இருக்காங்க, நார்மலாக இருக்காங்க சார். நோ நார்மலாக சொல்லப்பட்டது, நீங்கள் டெஸ்ட் எடுத்து வந்து எனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் போய் பிளட் டெஸ்ட் எடுத்து வந்து பார்த்தா அந்த 1.5 வருஷத்துக்கு இன்றைக்கி எவ்வளோ குளுக்கோஸ் அளவு வந்து அதில் குறைவாக இருக்கிறது. இந்த உணவு முறையை மாற்றுறதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து எல்லாமே மாறுகிறது, ஓகேவா? அதனால நான் ஏற்கனவே சொல்லிக்கிருக்கேன், நான் பல வீடியோ சொல்லியிருக்கேன், கொழுப்பு சாப்பிடுவதனால கொழுப்பு உருவாவது கிடையாது. அப்போ கொழுப்பு உணவுகளை மிகையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னடா அது புது கான்செப்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எந்த ஆட்டுக்குட்டி கொழுப்பு சாப்பிடுச்சு, அது குளோரோஃபில் சாப்பிடுது, ட்ரைலீவ் சாப்பிடுது, அதுக்கு வந்து இப்படி கொழுப்பு வந்துச்சு. அப்போ கொழுப்பு சாப்பிடுறது கொழுப்பு உருவாது கிடையாது. அப்போ கொழுப்புணவு ரொம்ப நல்லது, அது நல்ல கொழுப்பாக இருக்கணும். அதனால நான்வெஜ் கொழுப்போ இல்லை வந்து வெஜிடேரியன் கொழுப்பு, வெஜிடேரியன் கொழுப்புன்னு சொன்னாக்க தூய்மையான வெண்ணெய் நெய் தயிர் மில்க் இது மாதிரியான உணவுகளை நீங்கள் வெஜிடேரியன் எடுத்துக்கணும். நீங்கள் நான்வெஜிடேரியன் சொன்னால் மட்டன் சிக்கன் ஃபிஷ்ஷு முட்டை ஓகேவா எல்லாம் எடுத்துக்கணும். இப்போ கேட்குறாங்க முட்டையில் வெண்கரு வந்து தான் வந்து சாப்பிடணுமாம்ல, மஞ்சக்கரு தூக்கி போடணும்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்ல தெரியுமா, மஞ்சக்கரு சாப்பிடு, வெள்ளையை தூக்கி அஞ்சிடும், அது ஒன்றுமே கிடையாது, அது சக்கை. அதனால அந்த மஞ்சக்கரு இருக்கு இல்லையா, அதெல்லாம் எண்ணற்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, அது மிக மிக முக்கியமானது. அதனால முட்டை சாப்பிடுங்க, ஆம்லெட் சாப்பிடுங்க, முட்டை பொரியல் சாப்பிடுங்க, இது மாதிரியான உணவு பழக்கங்களை மாற்றிங்கன்னா டெஃபினட்டாக கொஞ்சம் நல்லா ரிசல்ட் கிடைக்கும். அதனால நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி உணவு முறையை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டயபெட்டிக் வந்து 30 நாளில் நார்மல் கொண்டு வந்துடலாம். இதை வந்து பண்ணிக்கிறோங்க. இது இல்லாமல் நான் சில உடற்பயிற்சி சொல்லி தரேன், அந்த உடற்பயிற்சியை நீங்கள் செஞ்சீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த சர்க்கரை நோயாளிக்கு வந்து நான் உணவு முறை சொன்னேன் இல்லையா, அந்த உணவு முறையும் மாடிஃபை பண்ணிட்டு இந்த நான் சொல்கிறத வந்து இந்த உடற்பயிற்சியை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். சர்க்கரை வியாதி நீங்கள் அளந்துக்கிட்டே வரலாம், நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டே வரலாம், அப்படியே குறைஞ்சிட்டே வரும். இங்கே பாருங்கள், இந்த கையை வந்து இப்படி வச்சுக்கணும், ஓகேயா? இந்த இதில் வச்சுட்டு இந்த இடத்துல இந்த தொடையுடைய மத்தியில் வந்து இந்த விரல் படுற அந்த படுற மாதிரி வச்சுட்டு மூச்சை உள்ளே எழுத்துக்கணும். மூச்சை உள்ளே எழுத்துட்டேன், மெதுவாக எக்ஸ்ஹேலிங் இன்ஹேலிங் எக்ஸ்ஹேலிங் இன்ஹேலிங் இன்ஹேலிங் எக்ஸ்ஹேலிங் இது மாதிரி பண்ணிக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த அழுத்தம் கொடுத்துக்கணும். இதுதான் மிக முக்கியமானது. இந்த இடத்த அழுத்தம் கொடுத்துறப்ப உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இது சரியாக போயிடும். இந்த ஸ்பிளின் லிவர் கால்பிளாடர் தூண்டப்படும். இதுதான் இந்த ஸ்பிளின் லிவர் கால்பிளாடர் மூணு தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டயபெட்டிக்கு. அடுத்து வந்து இன்னொரு எக்ஸசைஸ் வந்து சொல்லித்தர்றேன். உங்கள் வீட்டில் உங்கள் மிஸ்ஸஸ் வந்து உங்களை முறைக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க, இப்படி வச்சுட்டு பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி இப்படி வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கிட்டு நல்லா மூச்சை உள்ளேங்க, இது மாதிரி பண்ணிக்கணும். இப்போ கால்லையும் ப்ரெஷர் பண்ணிட்டேன், இங்கேயும் அழுத்தம் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல தான் லிவர் இருக்குது, கால் பிளாடர் இருக்குது, இந்த இடத்துல பேங்க்ரியாஸோட எண்டு பகுதி இருக்குது. இது அழுத்தம் கொடுக்கையில் இது வந்து என்ன சொன்னால் அங்கே உள்ள செல்கள் வந்து உற்சாகம் பெறும், ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், அப்போ அதனுடைய வேலையை வந்து ஒழுங்காக செய்யும். அதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த காணொலியை அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.